தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழாடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பதப்படுத்தும் தொழிலுக்கு ₹10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு 2 மாவட்டத்துக்கு பார்த்துருந்தோம், இப்போ ஒரு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. பால் பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கு ₹10 லட்சம் வரை மானியங்கிற ஒரு திட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கிறது. அதுமாரி திட்டத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பயனடையலாம், இந்த திட்டத்தில் வந்து பயனடைகிறதுக்கு என்னென்ன தேவை, இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ மானியம் கிடைக்கிது, மத்திய அரசோட மானியம் எவ்வளோ, மாநில அரசோட மானியம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசு கூட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பால் பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கு 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அரசோட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பால் பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களை தொடங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள சிறு நிறுவனத்தை மேம்படுத்த 10 லட்சம் வரை மானியம் அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் பதப்படுத்தும் நிறுவனத்தை வந்து தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே உள்ள ஒரு நிறுவனத்தை வந்து புதுசுப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை ஊக்குவிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பால் பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு மானியம் அது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரால் 2020-21 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் என்கிற திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக அமைப்பு சாரா உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களை வலுப்படுத்தும் விதமாக பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டமானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் 2020-21 ஆண்டு முதல் 2025 வரை 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டமானது மத்திய அரசின் 60% மானியமும் மாநில அரசின் 40% மானியமும் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மத்திய அரசு வந்து 40%, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 100% மானியமும் கிடைக்கிது. அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து திட்ட மதிப்பீட்டில் 35%, அப்படி இல்லைனா 10 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கிது. அந்த 10 லட்சத்தில் வந்து 60%, 6 லட்சம் வந்து மத்திய அரசு வழங்குது, மீதி 40%, 4 லட்சம் ரூபா வந்து மாநில அரசு வழங்குது. அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தகுதியான திட்ட மதிப்பீட்டில் 35% அல்லது அதிகபட்சமாக 10 லட்சம் வரை நிதியுதவி பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. வர்த்தக முத்திரை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகனா அதை வந்து மதிப்பு கூட்டு செஞ்சதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு 50% வரைக்கும் மானியம் தராங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த திட்டத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளைபொருள் என்ற பட்சத்தில், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளைபொருள் என்ற அடிப்படையில் மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தனிநபர் அடிப்படையில் ஏற்கனவே உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு நிறுவனங்கள் வலுப்படுத்துதல் அல்லது புதிய நிறுவனங்களை தொடங்குதல், குழு அடிப்படையில் பொது உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், வர்த்தக முத்திரை சந்தைப்படுத்துதல், தொழில்நுட்ப பயிற்சிகள் ஆகியவற்றிற்கு நிதியுதவி செய்யப்படுகிறது. சரிங்களா, இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பால் பண்ணை இருந்துச்சுன்னா அந்த பால் பண்ணைக்கு அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு லோன் தராங்க, அதே நேரத்தில் அதுக்கு மானியமும் தராங்க. இல்லை புதுசாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தராங்க. ஏற்கனவே பதப்படுத்துகிற தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த திட்டத்தில் வந்து மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த திட்டத்தில் வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்களுக்கு மதிப்பு கூட்டு விஷயங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து இதுக்கான கம்பெனி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான விளைபொருட்களை வந்து மதிப்பு கூட்டு செய்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பால் மதிப்பு கூட்டு சேவைக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பான, இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பு கூட்டு பொருளை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊர் மாவட்டத்துக்கு என்ன மதிப்பு கூட்டு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் ஊருக்கான அறிவிப்பு வரும்போது உடனடியாக தகவல் தருகிறேன். அப்படி உங்கள் ஊருக்கான இப்போ தகவல் வந்திருந்தாலும் உடனே தகவல் தெரிவிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய மாவட்டத்தையும் உங்களோட ஊர் உங்களோட பேரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கான அறிவிப்பு வரும்போது உடனடியாக தகவல் தருகிறேன். இது போன்ற வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண்பதற்கு நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் காண்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.